கரூரில் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு சென்ற மூதாட்டியின் கவனத்தை திசை திருப்பி சுமார் 6 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கரூரை அடுத்த பசுபதிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துசாமி. இவர் தனது மனைவி மற்றும் மகனுடன் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். வீட்டை போக்கியத்திற்கு மாற்றம் செய்வதற்காக 5,70,000 பணத்துடன் சென்ற முத்துசாமி மனைவி சரஸ்வதியை பணத்துடன் காரில் அமர வைத்து சென்றுள்ளார். அப்போது மற்றொரு காரில் வந்த 25 வயது மதிக்கத்தக்க நபர் பணம் கீழே சிதறி கிடப்பதாக கூறி சரஸ்வதியின் கவனத்தை திசை திருப்பி காரில் இருந்த சுமார் 6 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றார். இதனை அடுத்து சரஸ்வதி கூச்சலிட்டதை அடுத்து முத்துசாமியும் மகன் முருகானந்தனும் ஓடி வந்து பார்த்தனர். அதற்குள் கொள்ளையன் தப்பிவிட்டான். பணம் திருட்டு போனதை அடுத்து செய்வதறியாத திகைத்த 3 பேரும் பசுபதிபாளையம் போலீசாரிடம் கொள்ளை குறித்து புகார் தெரிவித்துள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகிலேயே நிகழ்ந்துள்ள இந்த சம்பவம் கரூர் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.